ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையில்லாமல் நீ படும் மனவேதனை எனக்கு புரிகிறது. உன்னுடைய வேதனையை நான் விரைவில் தீர்த்து வைப்பேன். உன்னவர் உன்னை புரிந்து கொண்டு உன் இல்லம் தேடி வரப்போகிறார். அதற்காக நான் இதை சொல்ல சீரடியில் இருந்து ஓடோடி வந்தேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் இந்த இரகசியத்தை நீ செய்தால் உன்னவர் உன்னை தேடி வருவது நிச்சயம் உறுதி. வாழ்க்கையில் இவர் வருவாரா வரமாட்டாரா என்ற உன் எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக அவர் வருவார், அவரை வரவேற்பேன். நீ அதிகாலையில் எழுந்து உன் பெயரையும் உன்னவர் பெயரையும் ஒரு வெள்ளை காகிதத்தில் 48 முறை எழுதி என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு. இப்படி 4 நாட்கள் எழுது. வியாழ் அன்று என்னுடைய சன்னதியில் கொண்டு வந்து என்னிடம் அந்த காகிதத்தை ஒப்படைத்துவிடு. உறுதியாக சொல்கிறேன், உன்னவர் உன்னை தேடி வருவார். உன் மனக்கலக்கம் உன் மனவேதனை எல்லாம் தீரும். உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும். உறுதியாக சொல்கிறேன், இதனை செய்து பார். அப்புறம் சொல்வாய், சாயப்பா நீங்கள் சொன்னது சரிதான் என்று. உறுதியாக சொல்கிறேன், நீ நினைத்தது நடக்க வேண்டும், நிச்சயம் நடக்கும். உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். இதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். நம்பிக்கையோடு இதை செய். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய மனபாரம் குறையும். உன் கண்ணீருக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. எது நடக்க வேண்டும் என்று நீ வெகு நாட்களாக காத்திருக்கிறாயோ அதற்கான பிராப்தமாய் இது இருக்கும். அதற்கான நல்லதாய் இது இருக்கும். எதை நினைத்தும் கலங்காமல் உள்ள தெளிவோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதை நீ செய். அதிகாலையில் இதை நீ செய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னவர் உன்னை தேடி வருவார். உனக்கான சந்தோஷம் கிடைக்கும். என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து அதை வைத்து என்னிடம் நீ வேண்டியதை சொல்லிவிடு. நிச்சயமாக உன் பிராப்தம் உனக்கு கிடைக்கும். உன்னவர் உன்னை தேடி வருவார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.